நீங்கள் ராஜ்யசபா நாமினேட் எம்பி எப்படி கொடுத்துட்டு இருந்தீங்க? ஏன் அதிகமாக பெட்டி கொடுக்குறானோ அவனுக்கு சீட். இங்கே தொலாவி தொலாவி, இவங்க யாருக்கும் பிஜேபிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இவங்களாம் பிஜேபி பக்கம் ஒரு மேடைக்கு கூட வந்ததில்லை. ஆனால் தனித்தன்மை அடிப்படையில் நம்முடைய கேபினெட் ரெக்கமெண்ட் பண்ணி ஜனாதிபதி அவர்கள் இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. பத்தாயிரம் கோடிக்கு மேல லோன் வாங்கிட்டு நாட்டை விட்டு ஓடினாரு விஜய் மல்லையா. இவருக்கு 2010 ராஜ்யசபா சீட்டு கொடுத்தது யாருப்பா? வணக்கம் அண்ணாமலர். இசைஞானி இளையராஜாவுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தது சம்பந்தமா நேற்று நீ பேசுறப்போ ஒரு விஷயம் சொன்ன, அதாவது மத்த கட்சிங்கள்லாம் பொட்டி வாங்கிட்டு தான் ராஜ்யசபா சீட்டு கொடுப்பாங்க, பாஜக வந்து இந்த மாதிரி பொட்டியே வாங்காது, யார உட்கார வைக்கணுங்கிறதா எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்த. ஏன் நம்மள இந்த இவரை தெரியுதான்னு பாரு, யாரு அவர் தான். நீ ஐபிஎஸ்ஆ இருக்கும் போது கர்நாடகால அந்த ஊருக்காரரு தான், அதாவது காஷ்மீர்ல இருந்து மைசூர் வர இருக்கிற எல்லா பேங்க்லயும் லோன் வாங்கினவர். 10,000 கோடிக்கு மேல லோன் வாங்கிட்டு நாட்டை விட்டு ஓடினாரு விஜய் மல்லையா. இவருக்கு 2010 ராஜ்யசபா சீட்டு கொடுத்தது யாருப்பா? நீங்க தான், பாஜக தான் அவருக்கு தூக்கி ராஜ்யசபா சீட்டு கொடுத்து கௌரவப்படுத்தினீங்க அண்ணாமல. இவருக்கு ஏன் சீட்டு கொடுத்தீங்க அண்ணாமல? இவர் பெரிய கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட்டா இல்ல இவர் வந்து ஒரு வெறி விவாத வித்தகரா? இவருக்கு எதுக்குப்பா சீட்டு கொடுத்தீங்க? பொட்டி வாங்காம தான் கொடுத்தீங்களா அண்ணாமல? அதை உன்னால நிரூபிக்க முடியுமா அண்ணாமல? அப்புறம் ரெண்டாவது ராஜீவ் சந்திரசேகர் யாரு? நம்ம ரிபப்ளிக் டிவிக்கு முதலீடு பண்ண ஓனர். அவரை வந்து பாத்தீங்கன்னா 2018 பாஜக தான் அவருக்கு சீட்டு கொடுத்துச்சு. அதாவது அர்ணாப் கோஸ்வாமிக்கு ராஜீவ் சந்திரசேகர் ஓனரு, ராஜீவ் சந்திரசேகருக்கு நரேந்திர மோடி ஓனர். இப்ப இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதாவது மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து கொடுத்து வச்சிருக்கீங்க அந்த அளவுக்கு. அப்ப இவருக்கு எந்த அடிப்படையில சீட்டு கொடுத்தீங்க நம்மள? இவரை எதுக்கு அங்க உட்கார வைக்கணும்னு வச்சிருக்கீங்க? இவரோட சொத்து மதிப்பு 7,100 கோடியா நம்மள? அப்ப பொட்டி இவர்கிட்ட வாங்கலதான் உண்மைதான நம்மள? அப்புறம் இந்த ரவீந்திர கிஷோர் சிங்கா, இவர் யாரும் தெரியுதான் பாரு நம்மள. இவர் வந்து பாத்தீங்கன்னா மோடிக்கு புக் எழுதினாரு, கிட்டத்தட்ட 4,500 கோடிக்கு மேல சொத்து இருக்கவரான். இந்தியாவில ஆஸ்திரேலியாலாம் ஏகப்பட்ட முதலீடு இருக்கான். அதை விட இன்னொரு பெருமை அவருக்கு என்ன தெரியுமா? இந்த பாரடைஸ் பேப்பர்ஸ் சொல்லுவாங்கல்ல, வெளிநாட்டுல போய் சொத்தை பதுக்கி வைக்கிறதுன்னு, அது மாதிரி மால்டாவில சொத்தெல்லாம் பதுக்கி வச்சிருக்கிறாரா? இவர் மேல வந்து குற்றச்சாட்டு இருக்க நம்மள. இவருக்கு எப்படி நம்மள சீட்டு கொடுத்தீங்க? பொட்டி வாங்காமலா இல்ல பொட்டி வாங்கியா? ஏன் நம்மள இப்படி ஒரு வரலாறு வச்சுட்டு ஏன் அந்த ஸ்டேட்மெண்ட் நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன? ஆனா ஒண்ணுப்பா, இளையராஜாவுக்கு சீட்டு கொடுத்தேன்றதுக்காக நீங்க வந்து பிஜேபிக்கு வந்து தமிழ்நாட்டுல ஓட்டு கிடைக்கும் நினைச்சிடாத. ஏன்னா யுவன் சங்கர் ராஜாவே ஓட்டு போட மாட்டாப்ல நம்மள. நன்றி.